நீங்கள் இணைந்திருப்பது சந்தோஷங்கரின் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ். ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஏழை நண்பரும் பணக்கார நண்பரும் சந்திச்சுக்கிறாங்க. அந்த இரவை அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அறுசுவையான உணவை உண்டு அன்னைக்கு இரவு முழுசும் பேசி டைம் பாஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஏழை நண்பர் என்ன பண்ணுறாருன்னு தெரியுமா? பெட்டில் அரேஞ்ச் பண்ணுறாரு, தூக்கம் வருது, ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாரு. இப்போ நடு இரவில் இந்த பணக்கார நண்பரை சந்திக்கிறதுக்கு அவரோட உதவியாளர் வராரு. வந்த நண்பர் பணக்கார நண்பர்கிட்ட என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஐயா ஐயா, நீங்கள் ஒரு பணி காரணமாக ரொம்ப தூரம் செல்ல வேண்டியிருக்கு, சீக்கிரமாக வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த பணக்கார நண்பர் விடைபெறத்துக்கு முன்னாடி தன்னோட ஏழை நண்பருக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணனு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறது, அவர் தூங்கிட்டு இருக்காரு, இவர் இவரோட அன்பையும் வெளிப்படுத்தணும். அதனால் பணக்கார நண்பர் என்ன பண்ணுறாருன்னா, தூங்கிட்டு இருக்க தன்னோட ஏழை நண்பர் எழுப்பாமல் அவரோட ஆழ்நிலை தூக்கத்தை கெடுக்க விரும்பலை. அதுக்கு பதிலாக அவர் ஒரு யோசனை வச்சார். அவர்கிட்ட ஒரு விலை மதிப்புள்ள ஒரு கல் இருந்துச்சு. அந்த விலை மதிப்புள்ள கல் என்ன திரும்ப பண்ணுறாரு, தன்னோட ஏழை நண்பரோட பையில் வச்சிடுறாரு. அந்த கல்லுக்கு ஒரு மகிமை இருக்குது, அந்த கல்லுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அது என்ன சிறப்பு தெரியுமா? அந்த ஏழை நண்பர் எது நினைச்சாலும் அது நிறைவேறும். அந்த சக்தி அந்த கல்லுக்கு இருக்குது. அவருடைய எல்லா ஆசைகளும் நிவர்த்தி அடைஞ்சிடும். ஏன்னா அந்த கல் அது நிவர்த்தி பண்ணிடும். மறுநாள் காலையில் அந்த ஏழை நண்பர் எழுஞ்சி தன்னோட பணக்கார நண்பரை ரூம் ஃபுல்லாக தேடுறாரு. ஆனால் அவருக்கு கிடைக்கல. அவருக்கு அன்றைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஞாபகமே இல்லை. அவருக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியல. அவருக்கு தான் நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருந்தது மட்டும்தான் ஞாபகத்து இருக்குது. அவர் எதுவுமே அந்த ஏழை நண்பருக்கு ஞாபகம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த ஏழை நண்பர் இருக்கார் இல்லையா, வேலை தேடி ஊர் ஊராக அலைகிறாரு. அந்த பயணம் முழுசுமா அவருக்கு அந்த கல் இருப்பது சுத்தமாக தெரியாது. இப்படி ஒரு சில வருஷங்கள் ஓடியது. ஒரு நாள் அந்த ஏழை நண்பரை அந்த பணக்கார நண்பர் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தெருவில் பரிதாபமான நிலையில் இருக்க நண்பரை பார்த்து இந்த பணக்கார நண்பர் ஒரு கேள்வியை கேட்குறாரு. நீ ஏன் உன்னை இப்படி மாற அனுமதிச்சிட்டேன்னு கேட்குறாரு. நீ ஏன் உன்னை இப்படி மாற அனுமதிச்சிட்டேன்னு கேட்குறாரு. Why have you allowed yourself to become so poor? அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாரு. நீ நான் கொடுத்த கல்லை வச்சு பயன்படுத்தியிருக்கலாமே, உன்னோட வாழ்க்கையே ரொம்ப சுகமாக மாறியிருக்குமே, உன்னிடம் அந்த கல் என்னமோ கண்டிப்பாக இருக்கணும், ஆனால் நீ ஏன் இப்படி ஒரு சோக வாழ்க்கையை வாழ்கிற, நீ ஏன் அந்த கல்லை உபயோகிக்கவே இல்லை, நீ அந்த கல்லை வச்சு எதை வேணாலும் நீ அந்த கல்லை வச்சு எதை வேணா வாங்கியிருக்கலாமே, ஏன் நீ எதுவுமே பண்ணாமல் இப்படி பரிதாபமான நிலைமையில் இருக்கன்னு கேட்குறாரு. இந்த கேட்ட அந்த ஏழை நண்பர் ரொம்பவே அடிச்சு அறிந்தார். ரொம்பவே ஒரு ஷாக்குக்கு போயிட்டார். ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அவரோட பையில் வந்து தேடுறாரு. அவருக்கு அந்த பணக்கார நண்பரும் உதவி செய்கிறாரு. அந்த கல்லை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த ஏழை நண்பர் தன்னோட ஏழையாமை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. அதே சமயம் மகிழ்ச்சியில் ரொம்ப துள்ளி குதிக்கிறாரு. அவரோட பணக்கார நண்பரோட பாசத்தையும் அன்பையும் அவர் வந்து உணர்ந்துட்டார். வாழ்க்கையை பாருங்கள் நண்பர்களே, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் தான் அந்த ஏழை நண்பர். உங்களோட மனம்தான் அந்த பணக்கார நண்பர். உங்களோட மனசு தான் ஒரு சிறந்த பரிசு. உங்களோட மனசு தான் ஒரு சிறந்த பரிசு. உங்கள் கிட்ட மட்டும்தான் அது இருக்குது. உங்கள் கிட்ட மட்டும்தான் அது இருக்குது. இமேஜினேஷன், கற்பனை திறன், அதுதான் அந்த அற்புதமான பரிசு. அந்த பரிசான இமேஜினேஷனோட வாழுங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீங்கள் உண்மையாக மாற்றலாம், வாழ்க்கையை மாற்றலாம். அந்த பரிசான இமேஜினேஷனோட வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் உண்மையாக உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நீங்கள் உண்மையாக்கலாம். அதை நீங்கள் அடையலாம். நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நீங்கள் அடையலாம். இது சத்தியம். உங்களோட நம்பிக்கை இருக்கு இல்லையா,
நம்பிக்கை திறனோட இந்த இமேஜினேஷனை போட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே நிறைவேறும். ஒரு நாள் நீங்களும் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுவீங்க. ஒரு நாள் நீங்களும் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுவீங்க. அப்போதான் நீங்கள் வந்து இதை வந்து உணர்வீங்க. அப்போதான் நீங்கள் இதை வந்து உணர்வீங்க. உங்ககிட்ட மட்டுமே அந்த விலை மதிப்பற்ற பொக்கிஷங்கள், அந்த விலை மதிப்பற்ற பொக்கிஷமான இமேஜினேஷன்றது இத்தனை வருஷமாக இருந்திருக்கு, ஆனால் நீங்கள் தான் அதை உபயோகிக்கவே இல்லைன்னு உணர்வீங்க. இமேஜினேஷன்ன்றது மிகப்பெரிய ஒரு பரிசு பொருள், அதை நீங்கள் உபயோகிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அன்னைக்கு தான் உணர்வீங்க. இது சந்தோஷ் சங்கரின் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ். பார்த்ததற்கு நன்றி. வாழ்க வளமுடன். Thanks for watching and stay blessed.